கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் எனும் புத்தகத்திலிருந்து பாவ நிவாரண மகா நாள் எனும் 4வது அத்தியாயத்தின் 3வது பாகத்தினை காணலாம். பக்கம் 78 முதல் 88 வரை. போக்காடு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடக் கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போகவிடக் கடவன். லேவியராகமும் 16 அதிகாரம் 20 வசனம் முதல் 22 வசனம் வரை. முன்பு சொன்னது போல பலியிடுவதற்காக மற்றொன்றுடன் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த போக்காடு பலியிடப்படாமல் இருந்தது. இப்போக்காடு காளையை போலதான் பலியிடப்பட்டிருக்க வேண்டும். இப்போக்காடு உலகத்திற்காக மரிக்கிறோம் என்று தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு அவ்விதம் தங்களை ஜீவ பலிகளாக முழு மனதோடு ஒப்பு கொடுக்காமல் தவறி போகிறவர்களுக்கு நிழலாக இருக்கிறது. ஆனால் இந்த போக்காடு கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களுக்குள்ளும் கழுவப்பட்ட பன்றியைப் போல் பாவசேற்றிலே புரள திரும்பினவர்களுக்கும் எபிரேயர் 10 அதிகாரம் 39 வசனம், 2 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனம் ஒப்பாக இல்லாமல் பாவம் இல்லாமல் தூய வாழ்க்கையுடன் தேவனை கனம் பண்ணி அவரையே சேவிக்க வேண்டும் என்று ஜீவிப்பவர்களானாலும் இவ்வளவு செய்தும் உலகத்தின் கனத்தையும் செல்வாக்கையும் தேடி தங்களுடைய ஜீவ பலியை செய்ய தவறுகிறவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் இந்த உலக மகிமையையும் கனத்தையும் பலியிடுவதில் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த போக்காடு வகுப்பார் இச்சுவிசேஷ யுகம் முழுவதிலுமாக இருந்து வருகின்றனர். இந்த ஆடும் அதோடு செய்யப்பட்ட பணியும் பாவ நிவாரண நாளின் முடிவில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இவ்வகுப்பாரிலுள்ள ஒவ்வொரு தனிப்பட்டோருக்கும் நிழலாக இருக்கிறது. பாவ நிவாரண வேலைகள் முற்று பெறும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி அங்கத்தினராக இருக்கும் இந்த போக்காடு வகுப்பாரிலுள்ள அங்கத்தினரோடு தேவன் எவ்விதமான தொடர்பு வைத்திருக்கிறார் என்று நாம் முதலில் பார்ப்போம். பின்பு இதே வகுப்பை சேர்ந்த மற்ற முந்தைய அங்கத்தினருக்கு போக்காட்டினுடைய நிழல் எவ்விதமாக பொருந்தும் என்று பார்ப்போம். பாவ நிவாரண பலிகள் முடிந்த பிறகு வரப்போகிற காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா இன்னும் முழுமையாக எரிந்து முடியவில்லை. சிறுமந்தைக்கு நிழலாக இருக்கும் பிரதான ஆசாரியனுடைய சரீரம் ஆவிக்குரிய பூரண நிலைக்குள் 2வது திரைக்கு பின்னால் பிரவேசிக்கவில்லை. அதுவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிற போக்காடு உடனான சிறப்பு வேலை நடைபெறாது. மற்ற வேத வசனங்கள் வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 வசனம், 13 முதல் 17 வசனங்கள் மற்றும் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 15 வசனம் திரள் கூட்டம் உண்டென்றும் அவ்வகுப்பார் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர்கள் ஆகும்படி இப்பந்தயத்தில் ஓடினாலும் கிறிஸ்துவைப் போல ஓடாததினாலே கிறிஸ்து பெற்ற அதே பந்தய பொருளை பெறுவதில்லை என்று கூறுகின்றது. ஆனாலும் இவர்கள் பந்தய பொருளுக்கு ஆகாதவர்களானாலும் இவர்கள் தேவனுடைய அன்பிற்குரியவர்கள். இவர்கள் இருதயத்தில் நீதியின் சிநேகிதர்களாக உள்ளார்களே அல்லாமல் பாவத்தின் சிநேகிதர்களாக அல்ல. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஜீவிக்கிற இவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாக வந்து அவர்களுடைய ஆவி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவை நிறைவேற்றி. 1 கொரிந்தியர் 5:5 தேவனுக்காகவே ஜீவிக்க கூடியவர்களாக இருக்க தேவன் தூண்டுகின்றார். இவர்கள் நீதியாக்கப்பட்ட தங்கள் மனித வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தனர். தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உடன்படிக்கையின்படி மாம்சத்திற்கு மறித்த அவர்களை புதிய ஆவிக்குரிய சிருஷ்டிகளாக தெரிந்து கொண்டார். ஆனால் சுயசித்தத்தை முழுமையாக பலி கொடுக்கின்றோம் என்று செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிப்பதினாலேயே ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரிலிருந்து தங்களையே பிரித்து கொள்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் என்ற தகுதியை இழக்கிறார்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். 15:2 இவர்கள் பரிதாபப்படத்தக்க நிலையில் இருக்கிறார்கள். பந்தய பொருளை பெற தவறிவிட்டார்கள். ஆதலால் தெய்வீக சுபாவத்தை பெற அவர்களால் முடியாது. உலகத்தோடு கூட அவர்களும் மனிதனுடைய முந்தின சீருக்கு அவர்கள் வரப்போவதில்லை. ஏனெனில் அவர்களுடைய மனித உரிமைகளை ஆவிக்குரிய நிலையையும் தெய்வீக சாயலையும் பெற்றுக்கொள்ள ஓடுவதற்காக தியாகம் செய்திருக்கின்றனர். அவர்கள் தாங்களாகவே முன்வந்து ஜெயம் கொள்ளுபவர்களாக இல்லாமல் இருப்பினும் தேவன் அவர்களை நேசிக்கின்றார். மரண பயத்தினாலே, அதாவது அவதூறு செய்கிறார்கள் என்ற பயம் பாளையத்திற்கு புறம்பே வீசும் துர்நாற்றம் மேல் அவர்கள் கொள்ளும் வெறுப்பு, மறித்து போனவர்களாக கருதப்படுதல், ஜீவகாலமெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், அதாவது மனிதனுக்கும் மனிதனுடைய பாரம்பரியத்திற்கும் பயந்து இருக்கிற இக்கூட்டத்தாரை தேவன் விடுதலை பண்ணுகிறார். எபிரேயர் 2:15 பிரதான ஆசாரியினுடைய கிருபையினாலே இந்த திரள் கூட்டத்தார் மகா பெரிய உபத்திரவத்திற்குள் பிரவேசித்து தங்களுடைய மாம்சத்தை அழித்துக் கொள்ளுகிறார்கள். இது இவர்களை தாமாக முன்வந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவோ அல்லது கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாகவோ கிறிஸ்துவின் மனவாட்டியாகவோ ஆக்குவதில்லை. இவர்கள் ஆசாரியர்களின் ராஜாக்களின் சிங்காசனத்தில் ஒரு இடத்தை பெறாதபடி அச்சிங்காசனத்திற்கு முன்பாக இடம் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய உயரிய நிலையான தெய்வீக சுபாவத்தை பெற முடியவில்லை என்றாலும் இங்கே அவர்கள் ஆவிக்குரிய பூரண நிலையில் இருப்பார்கள். ஜீவ கிரீடம் மற்றும் சாகாவையை அவர்கள் பெற்று கொள்ளாதிருப்பினும் சரியான உபத்திரவத்தின் பயிற்சியை பெற்றவுடனே அவர்கள் தேவ தூதர்களுக்குரிய நிலைமையை அடைவார்கள் அல்லது கிறிஸ்து எனும் ஆவிக்குரிய ஆலயத்தின் பங்காளிகளாக ஆவார்கள். இல்லாதிருப்பினும் தேவனுடைய ஆலயத்தில் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். வெளிப்படுத்தல் 7:14-15 போக்காட்டிற்கு ஒப்பாக சொல்லப்படும் இந்த வகுப்பார் மனாந்தர நிலைக்கு உலகத்தாரை விட்டு பிரிந்து மகா பெரிய உபத்திரவத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இவ்விதமான கிருபையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு உலகத்தின் சகல மாயமான காரியங்களையும் தந்திரமான காரியங்களையும் அதன் முழு பிரயோஜனமற்ற தன்மையையும் நன்றாக உணர்ந்து அவை யாவும் தேவை அற்றவை என்று அறிந்து கொண்டு மனம் திரும்பி மனிதனுக்குரிய சகல இச்சைகளையும் ஆசைகளையும் உயர்வான எண்ணங்களையும் மறிக்க செய்யும் வரைக்கும் அவர்கள் அதே வனாந்தரமாகிய உபத்திரவத்திலே உட்படுத்தப்பட்டு இனி என் சித்தமல்ல தேவனுடைய சித்தமே ஆகக்கடவது என்று சொல்லும் நிலைக்கு வருகிறார்கள். உலகத்தின் ஏமாற்றும் புன்னகை மற்றும் அதன் வெற்று கௌரவம் ஆகியவற்றால் பேராசையுடன் விரும்பப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டு வேதனைப்பட்டு திருந்திய அவர்களை ஏளனமாக பாவித்து வெளியே எறிய இந்த உலகம் எப்போதும் தயாராக உள்ளது. போக்காட்டின் உடலானது வனாந்தரத்திலே எரிக்கப்படவில்லை. பாவ நிவாரண பலியான காளை மற்றும் தேவனின் ஆட்டின் உடல்கள்தான் எரிக்கப்பட்டன. எபிரேயர் 13:11 மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக தங்களை அதிக உபத்திரவத்திற்கு அர்ப்பணிக்கிறவர்களைதான் பாவ நிவாரண பலிகள் எரிவதானது நிழலாக காண்பிக்கின்றது. 2 வகுப்பாரும் மனித சித்தமும் மற்றும் சரீரமும் மறிக்கும் வரைக்கும் உபத்திரவப்படுகிறார்கள். ஆனால் முதல் வகுப்பார் முழு விருப்பத்தோடு மறுக்கிறார்கள்.
எரிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் போகும் வரை அக்கினி எரிவது போன்று தங்களுடைய மாம்சம் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு முடியும் வரை எரிக்கப்படுகிறார்கள். ஆனால் இரண்டாம் வகுப்பினர் தோக்காடு வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு விருப்பமில்லாமல் மறிப்பதற்கு விடப்படுகிறார்கள். உலகத்தின் மீதான அவர்களது ஆசையானது உலகத்தின் சுயாதீனம், பரியாசம், அவதூறு ஆகியவற்றுடன் மறுக்கிறது. ஆனாலும் அதே சமயம் புதிய ஆவிக்குரிய சுபாவம் உயிர் பெறுகிறது. கர்த்தருடைய ஆட்டின் வகுப்பார் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய சொந்த விருப்பத்துடன் தேவனுக்காக மனித சுபாவத்தை வெளியிடுகிறார்கள். தெய்வீக திட்டத்தின் கீழ் ஆவி காக்கப்படத்தக்கதாக போக்காடு வகுப்பினரின் மாம்சம் அழிக்கப்படுகிறது. இது போக்காடு வகுப்பின் கடைசி அங்கத்தினர்களுடன் விரைவில் நிறைவடையும் என்பது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷ யுகத்தில் இது ஓரளவுக்கு நிறைவேறியுள்ளது. தானாகவே பலி செலுத்துவதற்கு பதிலாக வற்புறுத்துதலினால் மாம்சம் அழிவுக்குள்ளாகும். 1 கொரிந்தியர் 5:5. ஒரு பெரிய வகுப்பு எப்போதும் இருந்து வருகிறது. இந்த யுகம் முழுவதும் இந்த 2 ஆடு வகுப்பினர் அருகருகே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சிறுமந்தை திரைக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய கரமானது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளவர்கள் யாவரையும் விடுவித்து அவர்களுடைய தத்துவங்கள், கொள்கைகள், மனித பாரம்பரியங்கள் மற்றும் பெரிய பேர்கிறிஸ்தவ அமைப்புகள் ஆகிய அனைத்தையும் அழித்து போடும். ஏனெனில் இப்படிப்பட்டவைகளினாலேதான் போக்காடு வகுப்பார் பிடிபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாபிலோனின் வீழ்ச்சியினால் விடுதலை பெற்ற இந்த உபத்திரவத்திற்குள்ளான பரிசுத்தவான்கள் மகத்தான பரிசு இழக்கப்பட்டு விட்டதை உணரும் பொழுது பிரதான ஆசாரியரின் சத்தத்தை கேட்பார்கள். அப்பொழுது வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டு மாம்ச அழிவை அவர்கள் காண்பார்கள். தற்பொழுது ஒப்பு கொடுத்து கட்டுண்டவர்களைப் போல இதற்கு பின்பு இருந்ததில்லை. இருப்பினும் இந்த யுகம் முழுவதுமாக சிலர் இருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்த 2 வகுப்பை சேர்ந்த அனைவரும், அதாவது தேவனின் ஆடு மற்றும் போக்காடு வகுப்பார் அனைவரும் பெரிய சோதனைகள் மற்றும் உபத்திரவங்கள் ஊடாக கடந்து போகிறார்கள். இருப்பினும் உபத்திரவப்படுவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்பதாக சந்தோஷத்துடன் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரே வகுப்பாக உபத்திரவத்தை லேசானதாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்களது பலி அவர்களது தலையை போன்று விருப்பத்துடன் அளிக்கப்படுவதாகும். மற்ற வகுப்பினருக்கோ அவை சுமையான மிகுந்த உபத்திரவங்களான ஏறக்குறைய சந்தோஷமில்லாத கட்டாயமான மாம்ச அழிவாகும். இதற்கு தக்கவாறு இவர்களது பந்தய ஓட்டத்தின் முடிவில் இவர்களின் அந்தஸ்துகளும் பரிசுகளும் வேறுபடுகின்றன. பாவ நிவாரண நாளின் தகன பலிகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உடுத்தியிருந்த சணநூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே, அதாவது பிரகாரத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வழக்கமாய் வஸ்திரங்களை, அதாவது மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் சரீரமாகிய திருச்சபை திருமந்தை ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இதே பாவ நிவாரணம் வேறு ஒரு விதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அல்லது நிழலாக்கப்பட்டுள்ளது. தகன பலியின் போது 2 வெள்ளாட்டு கடாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று காளையையும் மற்றொன்று கர்த்தருடைய ஆட்டையும் காண்பிக்கின்றது. இவ்விரண்டும் ஒரே மாதிரியாக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்துவின் பலிகளும் அவரை பின்பற்றுகிறவர்களின் பலிகளும் தேவனுக்கு முன்பாக ஒரே பலியாக எண்ணப்படுவதை காட்டுகின்றன. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் இயேசுவும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய சிறுமந்தையும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. எபிரேயர் 2:11. இவைகளில் ஒவ்வொரு பலியும் எடுத்துக்கொள்ளப்படும் விதத்தில் இது மேலும் காண்பிக்கப்படுகின்றது. தகன பலிக்குரிய ஆடுகளை துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரினால் கழுவி
பின்பு தலையோடு சேர்த்து பலிபீடத்தின் மேல் வைத்து தகனிக்கப்பட்டு யெகோவா தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்பட்டது. இவ்விதம் இரண்டு கடாக்களும் செய்யப்படுவதால் தேவனுடைய பார்வையில் அவை ஒரே பலியின் பல பாகங்களாக இருக்கின்றன. அங்கத்தினர்கள் தலையோடு இணைக்கப்பட்டு இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஏற்றுக்கொள்ளத்தக்க பாவ நிவாரணம் ஆகிறது. இவ்விதமாக இவை பாவிகளின் முழு உலகத்தின் சார்பாக நீதியை திருப்திப்படுத்துகின்றன. பாவ நிவாரண பலிகள் நம்முடைய இரட்சகரின் மரணத்தை விவரித்து காண்பிப்பதை போல தகன பலிகள் அதே பலியை தேவன் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டதை விவரிக்கின்றது. பாவங்களுக்கான பலிகள் பூர்த்தியாகி உண்மையான பிரதான ஆசாரியரது வஸ்திரங்கள் மாற்றப்படுவதில் தெரிவிக்கப்பட்டது போல தனது பலியில் கனத்தையும் மகிமையையும் அணிந்து கொள்ளும் வரை காளைகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களை தவிர்த்து வேறு மேலான பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என தேவன் இவ்விதம் குறிப்பிடுவதை நாம் மறந்து விடலாகாது. பாவ நிவாரண பலியை செலுத்தும் பொழுது அவன் வெறும் வெள்ளை வஸ்திரங்களை மட்டும் உடுத்தினான். பின்புதான் கனத்தையும் மகிமையையும் விவரிக்கும் அலங்காரமான ஆடைகளை அணிந்தான். சுவிசேஷ காலத்தில் பாவ நிவாரண பலி அபிவிருத்தி அடைந்து ஆசாரியனுக்கு எவ்வித கனமும் செலுத்தப்படுவதில்லை. ஆனால் ஜனங்களின் பாவங்களுக்காக பாவ நிவாரணம் செய்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் அவர்களுக்காக பலிகள் செலுத்திய ஆசாரியன் மீது மகிமையும் கனத்தையும் வைத்து தேவன் வெளிப்படையாக அங்கீகாரம் செய்வது இதன் முடிவில் வருகின்றது. தகன பலி பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது. பிரகார நிலையிலுள்ள எல்லா விசுவாசிகளின் பார்வையிலும் சரீரம் முழுவதும் தலை துண்டங்கள் அல்லது அங்கத்தினர்கள் பலியாக கொடுக்கப்பட்டதை தேவன் அங்கீகரிப்பார் என்று இவ்வாறு போதிக்கப்படுகின்றது. ஆனால் விசுவாசிகளுக்கு தேவன் அவர்களது பணியை ஆமோதிப்பதை வெளிப்படுத்துவதற்கு முன்பே போக்காடு வகுப்பார் அங்கிருந்து அனுப்பப்படுகின்றனர். ஆசாரியனுடைய வஸ்திரம் மாற்றப்படுகின்றது. பலியிடும் வேலை முழுமைக்கும் அணியப்பட்ட வெள்ளை வஸ்திரம் சரீரத்தை மூடி சரீரம் தேவனின் பார்வையில் கிறிஸ்து மூலமாக பரிசுத்தம் என்கிற நீதிக்குரிய நிலைமையில் இருப்பதை எடுத்து காண்பித்தது போல மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரங்கள் அணிந்து கொள்வது பூரணப்பட்ட புதிய சிருஷ்டியானது திரைக்குள்ளாக பிரவேசித்து தன் பணியை செய்த பிறகு சபை மகிமை அடைந்ததையும் வருங்கால பணிகளையும் காட்டுகின்றது. இச்சமயத்தில் கழுவுதலானது வெள்ளை வஸ்திரங்கள் தற்போது நீக்கப்பட்டாலும் பாவம் திரும்பவும் சுமத்தப்படுவதாக அர்த்தப்படாது. ஆனால் உயிர்த்தெழுதலில் முழுமையில் சுத்திகரிப்பு நிறைவடைந்து சரீரத்தை பூரணத்திற்கு கொண்டு வருவதாகும். மகிமை மற்றும் அலங்காரமுமான வஸ்திரங்கள் அதே தெய்வீக சுபாவத்திற்கான முதலாம் உயிர்த்தெழுதலின் மகிமை கனம் மற்றும் அழியாமையை குறிக்கின்றது. மேலும் இந்த சுத்திகரிப்பானது ஜனங்களின் பாவங்களுக்காக செய்யப்படும் பாவ நிவாரணமானது ஆசாரியர்களின் சுத்தத்தன்மையை மாற்றவோ அல்லது கெடுக்கவோ இல்லை என்பதை காட்டுகின்றது. இவ்விதமாக உலக மக்களின் பாவங்களுக்காக பரிகாரமும் மற்றும் ஆசாரியத்துவ வளர்ச்சியும் முடிவடைகிறது. ஆனால் இந்த அதிகாரத்தில் லேவியராகமம் 16 அதிகாரத்தில் நமது பாடத்திற்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாத சில வசனங்களை பார்க்கலாம். வசனம் 17, பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. இந்த கட்டுப்பாடு அந்த விசேஷ நாளுக்கு மட்டுமே பொருந்தும். இதனை ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். எபிரேயர் 9:6-7 வசனங்கள் என அப்போஸ்தலன் சொல்கின்றார். உண்மையான ஆசரிப்பு கூடாரத்தின் ஸ்லாக்கியங்கள் ஆசாரியர்களுக்கு மாத்திரமே உரியது. இவர்கள் பிரதான ஆசாரியனின் அவயவங்களாக உள்ளனர். ஆகையால் முதல் நிலையிலோ அல்லது
அதாவது ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டிகள், அல்லது நாம் விரைவில் எதிர்நோக்கி இருக்கும் இரண்டாம் நிலை என்கிற ஆவிக்குரிய பூரண நிலையிலோ இருக்கும். ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இனிமேல் மனிதர்கள் அல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆவிக்குரிய புதிய சிருஷ்டிகள், ரோமர் 8:9. வசனம் 28, அவைகளை பாவ நிவாரண பலியாகிய காளையையும் கடாவையும் சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின் பாளையத்திற்கு வருவானாக. கிறிஸ்துவின் மனிதத்தன்மையையும், அதாவது காளையின் மனிதத்தன்மையையும், சிறுமந்தையின் மனிதத்தன்மையையும், அதாவது கடாயின் மனிதத்தன்மையையும் அழிப்பவர்கள் தாங்கள் அறியாமல் செய்வதினாலேயே அவர்களுக்கு விசேஷ தண்டனை எதையும் பெற மாட்டார்கள் என்பதை காட்டுவதாக அவ்வசனம் சொல்கிறது. ஏனெனில் அவர்கள் அதை அறியாமையினால் செய்கிறார்கள். அதே சமயம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு மீண்டும் பாளையத்திற்குள் பிரவேசிக்கலாம், அதாவது அதே பாவ உலக மனித நிலைமைக்கு திரும்பலாம். அவர்கள் எல்லோரும் பரம்பரை பாவிகளாக ஆதாமின் சீரழிவிலிருந்து, மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக பிரதான ஆசாரியரின் வருகைக்காகவும் அப்பொழுது கொடுக்கப்பட போகிற ஆசீர்வாதத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். வசனம் 26, போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய்விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்திற்குள் வருவானாக. இவ்வசனமும் மேலே சொன்ன அதே பாடத்தையே விளக்குகிறது. இங்கே போக்காடு குறிப்பிடுகிற திரள் கூட்டத்தின் மேல் உபத்திரவத்தையும் அதனால் மாம்ச அழிவையும் கொண்டு வருபவர்களை குறிக்கின்றது. அவர்கள் விசேஷ மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று மற்ற பாவிகளைப் போல நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாவ நிவாரண நாளின் பலிகளைத் தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வாதம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மனிதர் மத்தியில் தேவனுடைய இருப்பிடம் பிரசன்னம் உண்டாகி ஆசீர்வாதங்கள் பெருகினாலும், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன், பூமி எனக்கு பாதபடி, ஏசாயா 60:13, 66:1. அவ் ஆசீர்வாதத்தின் பணியானது படிப்படியாக இருந்து நிறைவு பெறுவதற்கு 1000 வருடங்கள் ஆகும். அதாவது ஆதாமுக்குரிய பாவம், வேதனை, கண்ணீர் யாவும் அழிந்து கொண்டே வரும், துடைக்கப்படும். இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் ராஜரீக ஆசாரியராக வரும்பொழுது ஆரம்பிக்கும். ஆனால் 1000 வருட அரசாட்சி நிறைவு பெறும் பொழுதுதான் முற்றிலுமாக துடை தெரியப்படும். மனிதன் படிப்படியாக யெகோவாவோடு முழுவதும் ஒத்த நிலைமைக்கு கொண்டு வரப்படுவதை பாவ நிவாரண நாளுக்கு பிறகு செய்யப்படும் இஸ்ரவேல் நிழலான பலிகளில் அருமையாக சித்தரித்து காட்டப்படுகின்றது. நாம் விரைவில் பார்க்க போகின்ற நிஜமான பலிகள் 1000 வருட யுகத்தில் நிறைவேற்றப்படும். இந்த நிழலான பலிகளின் பொருளை நன்றாக பகுத்தறிந்து புரிந்து கொள்ள மனுக்குலத்தின் பொதுவான பாவத்திற்குரிய தேவனுக்கான பாவ நிவாரண நாளான தற்போதைய சுவிசேஷ யுகம் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனோடு பாவிகளின் உலகம் ஒப்புரவாகுதலை சுவிசேஷ யுகம் முடிந்த பிறகு 1000 வருட யுகத்தில் நடைபெறும் நிறைவேறுதல்கள் அல்லது நிஜங்கள் பாவ நிவாரண நாளுக்கு பின்வரும் எல்லா நிழலான பலிகளும் குறித்தன. இவ்வாறாக ஒப்புரவாகுதல் 2 பகுதிகளை கொண்டுள்ளதை பார்க்கலாம். நீதியோடு ஒன்றிருத்தல் முதல் பகுதியாகும். இனிமேலும் ஆதாமின் பாவத்திற்காக ஆதாமையும் அவனது பிள்ளைகளையும் தண்டித்து அழிக்காமல் இருத்தல் என்பதே அது. தேவனின் நீதியான பிரமாணங்களை அங்கீகரித்து அவற்றிற்கு பணிந்து ஒப்புரவாகுதலுக்கு பாவிகள் திரும்புவது 2வது பகுதியாகும். இந்த ஒப்புரவாகுதலின் 1வது பகுதியானது ஆசாரியரின் பாவ நிவாரண நாளின் பலிகளின் ஊழியத்தால் முழுவதுமாக கொண்டு வரப்படுகின்றது. அடுத்து தேவனுடன் உலகம் ஒருங்கிணைத்தல் அல்லது தேவனுடன் முழு ஒப்புரவாகுதலையும் இணக்கத்தையும் விரும்புகிறவர்கள் எவ்வளவு பேரோ அவ்வளவு பேரையும் கொண்டு வருதல் ராஜரீக ஆசாரிய வகுப்பாரில் அடுத்த யுகத்தில் நிறைவேற்றப்படும். இவர்கள் மகிமையின் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆவார்கள்.
இவர்கள் மோசேயினால் நிழல்படுத்தப்பட்டவர்கள். மகத்தான தீர்க்கதரிசியாக போகும் இவர்களை ஜனங்களுக்கு போதிக்கவும் அவர்களை பராமரிக்கவும் தேவன் எழுப்புவார். அவருக்கு செவிசாய்க்காவிட்டால் அவர்கள் வாழ்வு அறுப்புண்டு இரண்டாம் மரணத்தில் மரிப்பார்கள். அப்போஸ்தலர் 3:23. தேவனின் ஆட்டினால் குறிப்பிடப்பட்டுள்ள பரிசுத்தவான்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். இந்த உலகத்தின் சார்பாக பாவ நிவாரணத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை காட்டிலும் மேலானவர்கள் அல்லது இயற்கையாக சுத்தமானவர்கள் என்பதனால் அல்ல. ஏனென்றால் ஆதாமின் இனம் முழுவதும் அவனில் தண்டிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அவனது சகோதரனுக்காக ஒருவனும் ஒரு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. 49:7. இவைகளெல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டும். பாவங்களுக்கான பலியில் பங்கு பெறுவது அவர்களுக்கு ஒரு சாதகமாகும். இவ்விதமாக செய்வதன் மூலம் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தெய்வீக சாயலிலும் அவரது உடன் பங்காளியாகவும் உடன் சுதந்திரராகவும் பங்கு பெறுவார்கள். தங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ளத்தக்க பலிகளாக அளிப்பதற்கு அனுமதிப்பதற்காக அவர்கள் நிதானிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டபடியினால் இயேசுவின் மரணத்தின் பலன்கள் அவர்களுக்கு முதலில் அளிக்கப்பட்டன. இவ்வாறாக அவரது மரணம் சபையாகிய அவரது சரீரம் மூலம் இந்த உலகத்தை ஆசீர்வதித்தது.